சின்ன வெங்காயம் வேரழுகள் நோய் தாக்குதல். நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிப்பு. தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்ட விவசாயிகளின் பரிதாப நிலை. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், புதுச்சத்திரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, எருமப்பட்டி போன்ற ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வெங்காய பயிரில் வேர் அழுகல் நோய் தாக்குதல் அதிக அளவில் உள்ளதால் சின்ன வெங்காயம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள சின்ன வெங்காய பயிர்கள் காய்ந்து கிடக்கின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதுடன் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதியான சிங்களாந்தபுரம், அணைப்பாளையம், ராமநாயக்கன்பட்டி, கடந்தம்பட்டி, பாச்சல், குழப்பநாயக்கன்பட்டி, பெரியூர், வெண்ணந்தூர், அத்தனூர், புதுப்பாளையம், கள்ளங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சின்ன வெங்காயம் ஆண்டுதோறும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இந்த பகுதிகளில் மட்டும் சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பில் கோ 5 ரகம் வெங்காயம் பயிரிடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு போதிய மழை இருந்தும் வேரழுகல் நோய் தாக்குதல் அதிக அளவில் உள்ளதால் வெங்காய பயிர்கள் காய்ந்து இதனை பயிரிட்ட விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். 90 நாள் பயிரான சின்ன வெங்காயத்தை பயிரிட்ட விவசாயிகள் இந்த பகுதியில் பெரும்பாலும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அறுவடை செய்வர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெங்காயம் திண்டுக்கல், கோவை, ஒட்டன்சத்திரம், திருப்பூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் லாரிகளில் வழக்கமாக அனுப்பப்படும். சீசன் காலத்தில் நாளொன்றுக்கு இங்கிருந்து 50 டன் முதல் 60 டன் வெங்காயம் மற்ற ஊர்களுக்கு கொண்டு செல்லப்படும். உற்பத்தி குறைவால் விலை அதிகரிப்பு. கடந்த சில ஆண்டுகளாக இந்த பகுதியில் சின்ன வெங்காய பயிரை தாக்கும் நோயால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால் உற்பத்தி குறைந்து சந்தையில் இதன் நுகர்வு விலையும் அதிகரித்துள்ளது. தற்போது சின்ன வெங்காயம் சந்தையில் கிலோ 1 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து இந்த பகுதி விவசாயிகள் கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக சின்ன வெங்காயம் சாகுபடி செய்து வருகிறோம். 3 ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாத வகையில் வேர் அழுகல், பயிர் காய்ந்து மடிதல் என பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பூச்சி பூஞ்சை மருந்துகள் தெளித்தும் நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும், ஆண்டுக்கு ஒருமுறை சாகுபடி செய்து வரும் எங்களுக்கு நோய் தாக்குதலால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், மழை வந்தால் இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது, ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 வரை செலவு செய்தும் இந்த நோயை கட்டுப்படுத்திட முடியாமல் நிற்கிறோம் என்றும், சாகுபடி செலவுகளை பயிர்க்கடன் பெற்று விவசாயம் மேற்கொண்டுள்ளோம், 2 ஆண்டுகளாக ஏற்பட்ட பாதிப்பால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, கடந்த ஆண்டு கூட காப்பீடு செய்தும் சின்ன வெங்காய பயிருக்கு இழப்பீடு இதுவரை வழங்கவில்லை என அதிகாரிகள் இழப்பீடுகளை கணக்கிட்டு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றனர். மேலும் இந்த நோய் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அவர்களுக்கு இதுபற்றி புரியாததால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றனர். கவலையுடன் இந்த பகுதி விவசாயிகள், உழுபவனுக்கு உலக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழி வெங்காயம் பயிரிட்ட விவசாயிகளுக்கு பொருந்துவதாக உள்ளது. வீழ்ச்சிக்கு இதுபோன்ற நிலை மாறி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க நெல், மஞ்சள் போன்ற பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருப்பது போல வெங்காயத்தினையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து கட்டுப்படியான விலை பெற்றுத்தர வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. வில்லேஜ் பாச்சல் கடந்தப்பட்டிங்கிறதுங்க, இந்த ஏரியாவில் வந்து குடசம்மா, கொல்லமநாயக்கம்பட்டி, ராமநாயக்கம்பட்டி, கடந்தப்பட்டி, கதிரநல்லூர் இப்படி எல்லாம் ஒரு சுற்று வட்டாரம் பார்த்தா 1,000 ஏக்கராக்கு மேலே நாங்கள் வந்து வெங்காயம் நட்டுருக்கிறோம். இந்த நோய் வந்து இப்போ 4 வருஷமாகவே ஆரம்பிச்சிருக்குதுங்க. 4வது வருஷம் வந்து கடைசியில் வெற்ற தருணத்தில் வந்ததுங்க, 1 வாரம் இருக்க. மறுபடியும் இந்த 3 வருஷமாகவே ஸ்டார்டிங்கிலிருந்தே கொஞ்சமாக வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதான் இந்த வருஷம் நம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதனால் விவசாயத்தை வந்து நாங்கள் இதுதான் வெங்காயத்தை நம்பி தாங்க நாங்கள் இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு வந்து வருஷத்தில் 1 வெள்ளாமை இந்த வெங்காயத்தை நம்பி தான் நாங்கள் வந்து விவசாயமே இப்போ இது பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது வைகாசி மட்டம்னு ஒரு விதக்காய் நடுவோங்க, அதை எடுத்து இதுலேயே தான் நடுறோம். நாங்கள் பூராவுமே விவசாயி குடும்பத்தில் பிறந்தீங்கனால எல்லாம் விவசாயமாக தாங்க செஞ்சிகிட்ருக்கிறோம். 2வது, இதுக்கு மருந்து வந்து கடைக்காரரை போய் கேட்டால் நீங்கள் ஈரக்கடியினால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் வந்து அவங்க என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதை அடிக்கிறோம். இதை விட மழை அதிகமாக பெஞ்ச போதும் ஈரக்கடியும் போதும் எந்த நோயும் இல்லை. இந்த 3 வருஷமாக மண்ணினுடைய தன்மை குறைஞ்சதான் என்னங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நாங்களும் பல முறை ஆஃபீஸ்லேயும் சொல்லி பார்த்து இருக்கிறோங்க. மழை பெஞ்சால் மிக்க நாளைக்கே இந்த நோய் வருது. அதான் இந்த மழையினுடைய தன்மைக்கும் இந்த வெங்காயத்துக்கோ அல்லது உரத்தினுடைய மருந்து இந்த கோளாறா இல்லை மருந்தினுடைய கோளாறாங்கிறது தெரியலைங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தேன். இது எங்களுக்கு இந்த இது வெங்காயம் போயிடுச்சுன்னா நாங்கள் விவசாயத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கள் லாஸில் ஓடிக்கிட்டு இருந்தோம் விவசாயத்தை பொறுத்தவரை.